பிரசன்ன விதானகருடைய நீதிமன்றம் அமைதி லுசாவிய நிகண்டாய் என்ற திரைப்படத்திற்கு சில இடையூறுகள் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் அறிய முடிகிறது. உண்மையிலே ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு தொடர்ந்து படைப்பு மூலம் தனது சமூக அக்கறைகளை வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு படைப்பாளியாகத்தான் நான் அவர்களை பார்க்கின்றேன். 10 வருடங்களுக்கு மேலாக அவரது படைப்புகளை நான் அவதரித்துக் கொண்டிருப்பவன். இனமத மொழி வேறுபாடுகளை கடந்து மனிதநேயத்தை பற்றி வலியுறுத்துகின்ற ஒரு படைப்பாளியாவர். நிச்சயமாக கூறப்போனால் தமிழ் மக்கள் மீது அவர்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் மீது நியாயமான ஆதரவையும் மக்களின் ஒரு அனுதாபத்தையும் கொண்ட ஒரு கலைஞர். அவர் வந்து தனது திரைப்பட அறிவை வந்து அதனால் அவருடைய திரைப்பட அறிவை வந்து எங்களுடைய மாணாக்கர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு கூட பலமுறை இங்கு வந்திருக்கிறார். அந்த மக்களுடன் பழகியிருக்கிறார். அவரது ஒவ்வொரு படைப்பும் வந்து ஒரு சமூகத்தின் பிரச்சனைகளைத்தான் எடுத்து காட்டுகிறது. அதுக்கு பல எதிர்ப்புகளும் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு விருதுகளை பெற்று புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் பிரசன்ன விதானகர். அவரது இந்த நீதிமன்றம் அமைதி உசாவின் ஹாண்டா என்ற படம் நான் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க எனக்கு கிடைத்தது. உண்மையில் இந்த அரசு இயந்திரத்துக்குள் இருக்கின்ற சில பேரினால் துப்பிரயோகம் செய்யப்படுவதால் அப்பாவி மக்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதையிட்டு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆவணப்படம், ஒரு அறிவூட்டல் படம் என்று தான் இதை கூற வேண்டும். நிச்சயமாக இதில் குற்றம் உழைத்தவர் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற விஷயம்தான் கூறப்படுகிறது. அத்துடன் இப்படி இப்படியான துப்பிரயோகங்களுக்கு மக்கள் ஆளாகக்கூடும் என்ற உண்மையை அங்கு சொல்லி நிற்கிறது. அப்போ இதில் உண்மையில் நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த விழிப்புணர்ச்சி இன்றைய காலகட்டத்தில் சிறுவர் துப்பிரயோகம், பெண்கள் துப்பிரயோகம், போதை வஸ்து பாவனை போன்ற சமூக விரோத செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எமது சமூகம் எமது நாடும் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது விழிப்புணர்ச்சியை மக்கள் மதத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று பலராலும் அரசியல் ரீதியாகவும் சமூக விரும்பிகளாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்ச்சியை இப்படியான படைப்புகளூடாகத்தான் ஏற்படுத்த முடியும். அதனால் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், ஒரு தனிப்பட்ட மனிதனின் லாபங்கள் அல்லது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய அல்லது மக்களுடைய விழிப்புணர்ச்சிக்கு குந்தகமாக இருக்கும் வண்ணமாக இந்த தடை இருக்கக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் பகிரங்கத்தில் திரையிடப்பட்டு படுவது மட்டுமல்ல, கிராமங்கள் தோறும் போய் பட்டி தொட்டி எங்கும் இந்த திரைப்படத்தை திரையிட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும். அதனால் அதுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அந்த தடை நீக்கப்பட்டு சகல மக்களும் பாடக்கூடிய ஒரு அனுமதி அது கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் ஒரு படைப்பாளின் ரீதியில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அண்மை காலமாக இங்கு பல விடயங்கள் நாடுகள் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயம்தான் அதிகார துஷ்பிரயோகம் பற்றியது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட அதிகார துஷ்பிரயோகத்தை பற்றியும் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளையும் பற்றியும் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே குற்றத்துக்கு தப்பிக்கும் ஒரு கலாச்சாரம் கூட கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அதை இல்லாமல் பண்ண வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடு தற்போது அரசியல் மட்டத்திலையும் அரசாங்க மட்டத்திலையும் சமூக ஆர்வலர்கள் மட்டத்திலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதி உயர் பதவியில் இருந்து கொண்டு அப்பாவி மக்கள் மீது தமது அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள், செய்வதற்கு வழிவகைகள் ஏற்பட்டிருக்கின்றன, எப்படி குற்றவாளிகள் இப்படியான துஷ்பிரயோகங்களூடாக தப்பித்துக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த திரைப்படம் பேசுகிறது. ஒரு ஊடகவியாளரின் கடமை என்ன, அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்ததா, நியாயம் கிடைத்ததா, அப்போ இதன் விளைவாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கூட்டு மனத்தாக்கம் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவி மக்கள் மீது பிரியப்படுகின்ற அத்துமீறல்கள், துஷ்பிரயோகங்கள், ஊழல்கள் அனைத்தும் தண்டனைக்கு உரியது, அது தண்டிக்கப்பட வேண்டியது என்பதை இந்த திரைப்படம்
சொல்லாமல் சொல்லி நிற்கிறது. அது மட்டுமே இல்லை, பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு என்ன நியாயம் கிடைத்தது அந்த கேள்வியும் எழுப்பி நிற்கின்றது. ஒரு நிச்சயமாக இது வந்து அனைத்து சம்பந்தப்பட்ட அனைவரது மனசாட்சியையும் தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு திரைப்படம். மனசாட்சிக்கு பயந்து நான் திரைப்படத்தை தடை செய்வது என்பது உண்மையில் மன உறுதி வேண்டும். மன உறுத்தலுக்கு பயந்து இந்த திரைப்படத்தை தடை செய்வதுன்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஒரு நியாயமானது தெரியவில்லை. தண்டனை செய்தவர்கள் குற்றம் செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும், சமூகத்தில் உள்ள சமூகவியலாளர்கள் இதற்கு முன்னிலையில் நிற்க வேண்டும், சமூக பொறுப்புடைய படைப்பாளிகள் இதை வெளிக்கொணர வேண்டும். இதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்குரியக்கூடிய சுதந்திரம்னு நினைக்கிறேன். அந்த சுதந்திரத்துக்கே தடை விடக்கூடாது அநேகமாக நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கான தடையாகவோ அல்லது திரைப்பட இயக்குநருக்குரிய தடையாகவோ நான் இதை பார்க்கவில்லை. சமூகத்தில் உள்ள மக்களுக்கு, நாட்டில் உள்ள மக்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய விழிப்புணர்ச்சிக்கு வழிகோலுகின்ற என்ற இந்த திரைப்படத்துக்கு ஏற்படுத்தும் தடை அவர்களுடைய மனித உரிமைக்கு மீதான தலைமையாக தான் பார்க்குறேன். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விருப்பு வெறுப்புக்காக ஒரு நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை தடை செய்வது உண்மையில் ஒரு மனித நாகரிகத்துக்கு ஒவ்வாத விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும். ஆகவே மீண்டும் கேட்டுக் கொள்கின்றேன், இந்த திரைப்படத்தை பட்டி தொட்டி ஒன்று சென்று காட்டி மக்கள் பார்வையிடக்கூடியதாக, விழிப்புணர்வு பெறக்கூடியதாக, கற்றுக்கொள்ளக்கூடியதாக இதை விடுவிக்க வேண்டும். இதுக்குரிய திரையிட்டு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.